எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்பிடுறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும்னா என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு, குழப்பத்த பையன் வந்துட்டான் பாருங்க, மேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு கொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம். காதுல வாங்காத, அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தும். ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீன்னா பாவம் அறுவட்டு போயிடும், இது சத்தியம். எப்படி இந்து தர்மத்துல ஒன்னே ஒண்ணுலதான் பாவம் அறுபடுகிறது, அது திருப்பணி என்கின்ற செயலி. அதனாலதான் பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான், கோடி கோடி அள்ளி கொடுக்கறான், போய் தமிழ்நாட்டு சிவாலயத்தை கட்டு. அவன் பைத்தியமா? கோடி கோடியா பணத்தை அள்ளி? நீ நினைச்சுட்டு இருக்க, இங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு, ஒரு அம்மா வந்தாங்க, 2 கோடிக்கு கோயில கட்டித்தரேன்ட்டு போயிட்டாங்க. நீ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க, அந்த அம்மா உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை லாரி வச்சு அள்ளிட்டு போகுது. சந்ததி இந்த பூமியில வாழக்கூடிய அரிய வாய்ப்பை இறைவன் தந்த பாக்கியத்தை அவங்க லாரி வச்சு ஏத்திட்டு போறாங்க. மத்தியானம் ஈரோட்ல இருந்து வந்த அவங்கள சந்திக்கும் போது உள்ளாதான் சொன்னேன், ஐயா நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், என் மக்களை ஒற்றுமைப்படுத்துற, அவங்க தோல் கொடுப்பாங்க, அவங்க தோல் தடுமாறும் போது என் தோலை கொடுக்கலாம், நம்மளா தோல் கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல நீ தோல் கொடுக்கணும், உன் தோல் தடுமாறும் போது எங்களை மாதிரி பைத்தியம், அப்ப வந்து தோல் கொடுக்கணும். ஏன்னா நீ தடுமாறக்கூடாது, தர்ம சத்தியத்துக்காக பேர் இல்லையா. இங்க தடுமாற ஊராயுது, யாருகிட்ட இல்ல, கண்ணை மூடுனா கட்டுக்கட்டா இருக்கு, உள்ள அக்கௌண்ட்ல போட்டது போக போடாது வேற இருப்பு இருக்கு, இதை மாத்த வேற முடியாதான். சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க, பட் லைக்கும் போடுறதுல சப்ஸ்கிரைபும் பண்றதுல ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.